அந்த தம்பி கதி? அதோ கதி. அவனுடைய வேலையை ராஜினாமா செய்ய வச்ச இன்னும் பா ஒட்டி படுக்கையோட அவனை நடுவு வீதிக்கு இழுத்துட்டு வர. நீ எங்க உன் புட்டியோட வெளியே போறட்ட? போக வேண்டிய இடத்துக்கு தான் போறேன். அப்படின்னா செந்தில் நடுவீதியில் நின்ன பிறகு நான் நடுவீட்ல இருக்க விரும்பல. அவர் கஷ்டத்துல பங்கெடுத்துக்க போறேன். அவன் உன்னை தூக்கி அஞ்சவன். இன்னைக்கு உன் அண்ணனை விட அவன் பிரிவனாயிட்டானா? என் மனசுல அவரை நிச்சயம் பண்ணிட்டேன். இனிமே எனக்கு எல்லாமே அவர் தான். நான் போக விட மாட்டேன். இப்ப நீங்க என்ன வெளிய அனுப்பலன்னா அப்புறம் என்ன பிணமா தான் வெளிய அனுப்புவீங்க? விஜயா, இது வரைக்கும் வாசப்படி தாண்டாதோ இப்போ கோயில் குளத்துக்கு போயிருக்கேனே, இப்பவும் நான் ஒரு கோயிலுக்கு தான் போறேனே, அங்க எனக்கு தெய்வத்தோட அருள் கிடைக்கிறேன்னா ஆரோ குளமா இருக்கு. விஜயா, இதுவரைக்கும் உன் சுதந்திரத்தில் நான் கொடுக்கிறது இல்லை, ஆனா அதுக்கு அவசியம் ஏற்பட்டிருக்கு. என்னப்பா? உனக்கு நான் கல்யாணம் செய்து வைக்க போறேன். செந்தில் சம்பாதிச்சிட்டாரா? நீ செந்தில மறந்தாகணும். எஸ் இதெல்லாம் புது கதையா இருக்கு. உன்னால ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை அழிஞ்சுட்டு இருக்கு. விஜய், அவட கல்யாணம் நின்று போச்சு. என்னால இல்ல, நாமும் நம்ம கல்யாணத்தை தடுக்கலையே. செந்திலுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல, அதுதான் இல்ல. கள்ளங்கப்படலாத விஜயாவோட பாசத்தை செந்தில் தூக்கி எறிகிறான்னா அதுக்கு உன்னுடைய பணம் காரணம், எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரங்க உன்னுடைய அந்தஸ்து காரணம். அப்படின்னா இந்த பணம் அந்தஸ்து எனக்கு இல்லைனா விஜயாவோட பாசம் தான் ஜெயிச்சுட்டு வந்துருங்களா? அதையும் பார்த்துட்டோம். விஜயாவோட பாசம் அன்பை விட என் அன்பு குறைஞ்சதில்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். நான் போக விட மாட்டேன். ஏமா வீணா ட்ரை பண்றேன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு தெரியுமில்ல. பேசி பிரயோஜனம் இல்லை, பார்த்து நிற்கிறேன். போற இடம் பத்திரமான இடம் தான், கவலைப்படாது. கல்யாணம் ஆகாமலேயே இவன் தான் கணவன் முடிவு செஞ்சு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க. உங்க முடிவு எனக்கு ரொம்ப புதுமையா இருக்கு. ஆனா செந்தில் எந்த முடிவு எடுப்பானு நினைச்சா தான் எனக்கு குழப்பமா இருக்கு. பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்னு சொல்லுவாங்க. காதலிங்கிறது கல்யாணத்தை விட மகத்தானதுன்னு நான் நினைக்கிறேன். அத்த, ஆத்துல குதிச்சுட்டா நீந்தி ஆகணும், இல்லைன்னா முழுகி போகணும். அந்த தைரியத்தை தான் வந்திருக்கேன். இனிமே நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. வாங்க, இனிமே இங்கேயே இருங்க, நடக்கிறபடி நடக்க. வேலை கொடுத்துருங்க.
நான் தான் பணம் கொடுத்தேன்னு மிஸ்டர் செந்திலுக்கு தெரியக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. எவர் இஸ் கான்ட்ராக்டட்? அம்மா, என்ன செந்தில்? அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. மாசத்துக்கு 1500 ரூபாய் சம்பளம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ சாப்பிட உக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். I just feel very happy. கொடுங்க, நான் போடுறேன். போதும் போதும். உனக்காகவா? சரி, சாப்பிடுறேன். பாடுபட்டாலும் அவருடைய இதயத்தில் இருக்கிறது நான் தான். நீ எவ்வளவுதான் பாடுபட்டாலும் அவருடைய இதயத்தில் இருக்கிறது நான் தான்.